டே சிந்து ரொம்ப நேரமா என்னடா அந்த பக்கமே பாத்துக்கிட்டு இருக்க மேல வந்து விளையாடலாம்னு கூப்பிட்டாலும் வர மாட்டீங்கற அங்க என்னதான் பாத்துக்கிட்டு இருக்க அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா வந்தடுறேன் யார்கிட்டயும் சொல்லாதீங்க சத்தம் போடாம இருங்க டே சிந்து அவங்க வீட்டுக்கிட்ட என்னடா பண்ற பேசாம இந்த பக்கம் வந்துடுடா அக்கா நீங்க கத்தியே காமிச்சு கொடுத்துறாதீங்க மூணா நல்லவேளை நம்ம உடைச்ச கண்ணாடிய சிந்து தான் உடைச்சான்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வெச்சிட்டோம் அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நமக்கு புது விண்டோ வாங்கி கொடுத்துருவாங்க ஓ அப்படியே விஷயம் நீங்க ரெண்டு பேரும் கண்ணாடிய உடைச்சிட்டு நான் பால் போட்டதனால தான் உடைஞ்சிருச்சுன்னு எல்லாத்தையும் நம்ப வெச்சிட்டீங்களா நல்லவேளை மோனா இந்த சிந்துவால நம்ம மாமன் அண்ட் டாட் கிட்ட திட்டு வாங்க தேவை இல்ல டேய் சிந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நாலு கால்ல நடந்து வந்துக்கிட்டு இருக்க பண்டி அண்ணா நான்சி அக்கா எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்க இவ என்ன இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டான் என்னடா சிந்து திரும்ப ஏதாவது உடைச்சிட்டு பிரச்சனையை இழுத்து விட்டுட்டியா எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க அண்ணா அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் மோனாக்காவும் லிசாக்காவும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டேன் அவங்க நேத்தி ஜன்னலை உடைச்சிட்டாங்களாமாண்ணா அந்த பழிய தூக்கி எம் மேல போட்டுட்டாங்க என்னடா சிந்து உளறிக்கிட்டு இருக்க நம்ம பால் விளையாண்டதுல தானே அவங்க வீட்டு கண்ணாடி உடைஞ்சிச்சு அதுதான்க்கா இல்ல நான் அவங்க வீட்டுக்கிட்டு இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசினத ஒட்டி கேட்டேங்க்கா அவங்க நேத்தே கல் எடுத்து விளையாண்டு கண்ணாடியை உடைச்சிட்டாங்களாமா இன்னைக்கு நம்ம பால் வந்து அவங்க வீட்டு ஜன்னல் மேல படவே இல்லக்கா ஓ அப்படியா இப்பதான்டா எனக்கு புரியுது அவங்களே பேசிக்கிட்டு இருந்தாங்களா பாத்தியா பண்டி எவ்ளோ பெரிய ஃப்ராட் வேலை பண்ணினதும் இல்லாம நம்ம வந்து சாரி சொன்னதுக்கு சிந்துவை ஓங்கி அடிச்சிட்டான் அந்த மோனா இருங்க வெச்சிக்கறங்களா ஏ மோனா லிசா ரெண்டு பேரும் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்காம முதல்ல வெளியில வாங்க உங்ககிட்ட பேசணும் என்ன பண்டி திடீர்னு வந்திருக்க விண்டோவை சேஞ்ச் பண்றதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்துட்டியா உடனே சேஞ்ச் பண்ணிடுவாங்கல்ல நீங்க உடைச்ச ஜன்னலுக்கு நாங்க மாத்தி கொடுக்கணுமா உங்களுக்கு ஜன்னல் கண்ணாடி எல்லாம் ஒண்ணு மாத்தி தர முடியாது அத சொல்லிட்டு போக தான் நாங்க இப்ப வந்திருக்கோம் ஹே டான்சி என்ன எல்லாரும் சேர்ந்து எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா மார்னிங் சிந்து பாலை விட்டு அடிச்சதால தான் எங்க விண்டோ கண்ணாடி உடைஞ்சது ஒழுங்கா மாத்தி கொடுத்துருங்க மோனாக்கா நீங்களும் லிசாக்காவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் ஜன்னல் வழியா ஒட்டி கேட்டேன் நீங்க நேத்தே கல்லை விட்டு விளையாண்டதுல அது உடைஞ்சிருச்சுன்னு நீங்க சொன்னதை நான் ஃபுல்லா கேட்டுட்டேன் அது மட்டும் இல்ல நாங்க போட்ட பால் உங்க கண்ணாடி மேல படவே இல்லன்னு சொன்னதையும் கேட்டுட்டேன்க்கா இப்ப சும்மா நடிக்காதீங்க எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு என்ன உளறிக்கிட்டு இருக்க நாங்க அந்த மாதிரி பேசினதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சொல்லு பார்க்கலாம் உங்களுக்கு ப்ரூஃப் வேற வேணுமா சரி சிந்து தான் பால போட்டு உங்க ஜன்னல் கண்ணாடிய உடைச்சாங்கறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா லில்லி நீங்க சீட்டிங் பண்றீங்க இன்னைக்கு மார்னிங் மாட்டி தரேன்னு சொன்னீங்க மோனா நீங்க மாட்டி தர சொல்லி எங்க கிட்ட கெஞ்சி கேட்டிருந்தா நாங்க கண்டிப்பா மாட்டி தந்திருப்போம் ஆனா நீங்க எங்களையே ஏமாத்த பாத்துக்கிங்க ஏமாத்த மட்டுமா பாத்தீங்க எங்க சிந்துவை நீ தள்ளி விட்டுட்ட இவங்க கிட்ட என்ன பேச்சு பண்டி எஸ் பண்டி இவங்க கிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க உன்னை அத பத்தி பேச வேண்டாம் நான் அவ்வளவு தடவை சொன்னேன் பாத்தியா அந்த சிந்து எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுட்டு போய் அங்க சொல்லிட்டா நீ உன்னோட வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது மோனா ஸ்டாப் இட் லிசா கண்ணாடிய உடைச்சது நீ இதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல ஓகே நீ என்கிட்ட இதுக்கு மேல எதுவும் பேசாத பண்டி அண்ணா லில்லி அக்காக்கு யாரோ ஃபோன் பண்றாங்கண்ணா யாரா இருக்கும் பண்டி பண்டி ஒரு குட் நியூஸ் இருக்கு பண்டி எங்க மாமன் அண்ட் டாட் நாளைக்கே ஊர்ல இருந்து வர்றாங்களாமா இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க பண்டி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவங்க வர வரைக்கும் நீங்க இருந்து பார்த்துட்டு தான் போகணும் வாவ் சூப்பர் லில்லி அவங்க தான் ஃபோன் பண்ணுனாங்களா நாங்க கண்டிப்பா இருந்து அவங்கள பார்த்துட்டே போறோம் அண்ணா அண்ணா லில்லியோட அம்மா அப்பா நிறைய சாக்லேட் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கல்ல சிந்து அவங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தாலும் எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அது மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னு நான் அவங்க கிட்ட ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க வாவ் சூப்பர் கா அப்ப நாங்க கண்டிப்பா இருந்துட்டே போறோம் சும்மா எப்ப பார்த்தாலும் கிஃப்ட பத்தியும் சாக்லேட்ட பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காதடா வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன நினைப்பாங்க அவங்க வர்றதுக்குள்ள முதல்ல நம்ம இந்த வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணனும் கேட்டியா லிசா அவங்க பேசினத லில்லியுடைய மாம் அண்ட் டாட் ஊர்ல இருந்து வர்றாங்களாமா சோ வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ண போறாங்களாமா எஸ் மோனா நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அவங்க பிளான் ஃபுல்லா நம்ம சொதப்ப வச்சு அவங்கள மாம் அண்ட் டாட் கிட்ட திட்டு வாங்க வைக்கிறோம் பண்டி அதெல்லாம் ஒன்னும் க்ளீன் பண்ண வேண்டாம் பண்டி எங்க மாம் அண்ட் டாட் வந்தா அவங்களே இந்த க்ளீனிங் எல்லாம் பாத்துப்பாங்க அதெல்லாம் இல்ல லில்லி இதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் இங்க பாத்தீங்களா இந்த பலூன்ஸ் ஃபுல்லா வந்து ஊதி வீட ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டெக்கரேட் பண்றோம் நான்சி இங்க பாத்தியா வீட்டை க்ளீன் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு நீ ஒரு ரெண்டு பேர்த்த சேர்த்துக்கிட்டு வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ற ஓகே பண்டி
நீ கவலைப்படாத நான் வீட்டை ஃபுல்லா சுத்தமா க்ளீன் பண்ணிடுறேன். பண்டி அண்ணா நானும் சிந்து அண்ணாவும் மேலே போய் மாடியில ஃபுல்லா டெக்கரேட் பண்றோம்ண்ணா. சிந்து அண்ணா சீக்கிரம் மேலே வாங்க. நீங்க எல்லாரும் கீழே டெக்கரேட் பண்ணுங்க. ஓகே பண்டி, நீ ஃபர்ஸ்ட் இந்த பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணி கொடுத்துரு. நானும் ரோஸும் சேர்ந்து இத ஃபுல்லா ஸ்டிக் பண்ணி டெக்கரேட் பண்ணிடுறோம். லில்லி, ஒவ்வொரு கலர்லயும் ஒவ்வொரு பலூன் தரேன்ப்பா. ஃபர்ஸ்ட் கீழே ஒட்டிட்டு அதுக்கு அப்புறமா மேலே சிந்து சோட்டுக்கு தரலாம். ஓகே பண்டி, கீழே ஃபுல்லா ஒட்டியாச்சு. சிந்து இந்தாடா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேலே கரெக்ட்டா ஒட்டுங்க. அக்கா நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நீங்க கீழே எப்படி ஒட்டுனீங்களோ அதே மாதிரி தான் நாங்க ஒட்டிட்டு வர்றோம். சிந்து கடைசியா வீட்டுக்கு மேலே பெருசா ஒன்னு ஒட்டிருங்க. தூரத்துல இருந்து பார்த்தாலே நல்லா பிரைட்டா தெரியற மாதிரி. ஓகேவா பாருங்கக்கா. சூப்பர்டா சிந்து, இப்பதான் வீட்டை பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு. வாவ், பார்க்கறக்கே ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு பந்தி. அடுத்து என்கிட்ட ஏதாவது வேலை கொடு. அக்கா அக்கா நான் சொல்றேன்க்கா, வீட்டு வாசல்ல வெல்கம்னு எழுதி ஒட்டுங்கக்கா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள ஃபுல்லா குப்பையா இருக்கு. அதை யாராவது ரெண்டு பேர் போய் க்ளீன் பண்ணுங்க. ஓகே, நீங்க எல்லாரும் சேர்ந்து வெல்கம் போர்ட் கிரியேட் பண்ணுங்க. நான் வீட்டுக்குள்ள போய் க்ளீனிங் கண்டினியூ பண்றேன். லிசா, இங்க பாத்தியா, வீடு ஃபுல்லா பலூன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. கீழே மொட்டை மாடியில ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ரெண்டு பேரும் பேசாம மாடிக்கு போய் இந்த பலூன்ஸ் ஃபுல்லா உடைச்சு விட்டுடலாம். சீக்கிரமா வா லிசா, அவங்க பாக்குறதுக்குள்ள ஃபுல்லா உடைச்சு விட்டுட்டு நம்ம கீழே வந்துடலாம். வெயிட் மோனா, நானும் வந்துடுறேன். மோனா, இங்க இருந்து அந்த பலூன்ஸ் உடைக்க முடியாது மோனா, ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எட்டி குதிச்சு முதல்ல அவங்க மொட்டை மாடிக்கு போ லிசா, அங்க இருந்து தான் உடைக்க முடியும். பயப்படாம போ, நான் இருக்கேன்ல. ஓகே, நான் வந்துட்டேன், நீயும் சீக்கிரமா வா, உடைச்சிட்டு போயிடலாம். கம் ஆன், கையில ஒரு பின் எடு, அவங்க பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா உடைச்சிட்டு கீழே போயிடலாம். அவங்க பார்த்தா நம்மள உடைக்க விட மாட்டாங்க மோனா. ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பெரிய பலூனை உட, எக்ஸலென்ட். கீழ இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சிடு, யோசிக்காத, ஒண்ணு விடாம உடைச்சிடு. அப்பதான் அவங்க அப்செட் ஆவாங்க. எக்ஸலென்ட் லிசா, எப்படி இருந்த வீடு இப்ப எப்படி ஆயிடுச்சு பாத்தியா. ஓகே, சீக்கிரமா போய் அவங்க எப்படி டென்ஷன் ஆகுறாங்கன்னு பாக்கலாம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம மேல வந்ததும் தெரியாது, பலூன்ஸ் உடைச்சதும் தெரியாது, இப்ப திரும்ப போறதையும் அவங்க பாக்கல. சோ கண்டிப்பா இத பார்த்தா கன்ஃபியூஸ் ஆவாங்க. அந்த லில்லிக்கு காது கேக்குதா இல்லையா? இன்னும் உள்ள உட்கார்ந்து பொறுமையா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னது இது, யாரோ மேல போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் பலூன்ஸ் உடையற மாதிரி கூட சத்தம் கேக்குதே. ஆனா இங்க எந்த பலூன்ஸும் உடையல. இந்த மோனா லிசா கூட அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மேல போய் பாக்கலாம். அச்சச்சோ, இங்க எல்லா பலூனும் உடைஞ்சு கிடக்குது. பண்டி, நான்சி, ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரமா இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கப்பா. என்ன லில்லி திடீர்னு இப்படி கத்துறா? இரு லில்லி, அடக்கடவுளே, இந்த பலூன்ஸ் எல்லாம் எப்படிப்பா ஒரே அடியா உடைஞ்சிச்சு? காத்துக்கெல்லாம் பலூன்ஸ் உடையாது. ஒருவேளை இந்த மோனாலிசா வேலையா இருக்குமோ? அவங்களும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பண்டி, கொஞ்சம் சீக்கிரமா மேல வந்து பாருடா, அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பண்டி, இப்போ நீ மேல வர போறியா இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் பேசுனது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சந்தேகமே இல்ல, இது அந்த மோனாலிசா வேலையா தான் இருக்கும். வாங்க போய் கேட்கலாம். ஏய் மோனாலிசா, நீங்க தானே நாங்க மேல ஒட்டி வச்சிருந்த பலூன்ஸ் எல்லாம் உடைச்சிருக்கீங்க. நான்சி, கண்டிப்பா இவங்க தான் உடைச்சிருக்கணும். நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யாரோ மேல போற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் கண்டினியூஸா பலூன்ஸ் உடையிற சத்தமும் கேட்டுச்சு. எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எங்க கிட்ட கேட்டிருந்தா நாங்களே சொல்லிருக்க போறோம். ஆமா, நாங்க தான் பலூன்ஸ் உடைச்சோம். எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க தான் உடைச்சோன்னு எங்ககிட்டயே சொல்லுவீங்க. என்ன பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எஸ் பண்டி, உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும் நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்க எவ்வளோ தடவை டெக்கரேட் பண்ணாலும் நாங்க உடைப்போம். இவ்வளோ பேசுறீங்களே, நம்ம ரெண்டு டீமுக்கும் காம்படிஷன் வச்சுக்கலாமா? பலூன்ஸை யாரு நிறைய உடைக்கிறாங்கன்னு பாத்திரலாமா? 5 மினிட்ஸ்க்குள்ள யாரு அதிக நம்பர் ஆஃப் பலூன்ஸ் உடைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். பண்டி, பலூன்ஸ் உடைக்கிற காம்படிஷன்ல நாங்க தான் எங்க ஸ்கூல்லயே டாப்பர், தெரியுமா உனக்கு? அப்புறம் என்ன, போட்டி வச்சு பாத்திர வேண்டியதுதான். போட்டியில ஜெயிச்சா பணம் எல்லாம் ஒண்ணு கொடுக்க தேவையில்ல. 24 அவர்ஸ்க்கு ஜெயிக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபுல்லா தோக்குறவங்க செய்யணும். என்ன, ஓகேவா? மோனா, பண்டி சொன்னதை கேட்டியா? அவன் தோத்தானா 24 அவர்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். பண்டி, சப்போஸ் நம்ம தோத்துட்டோம்னா அந்த மோனாலிசா சொல்ற வேலை எல்லாத்தையும் செய்யணும் பண்டி. எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? லில்லி, நீ கொஞ்சம் அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு ஓகே பண்டி, பட் தோத்ததுக்கு அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ஓகே, அதேதான் உங்களுக்கும். சப்போஸ் நீங்க தோத்துட்டீங்கன்னா நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கணும் 24 அவர்ஸ்க்கு. வாவ் அண்ணா, என்னன்னா அதுக்குள்ள சூப்பரா இவ்ளோ பலூன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க.
அண்ணா ஃபர்ஸ்ட் நான் வெடிக்கறேன்னா ப்ளீஸ் நா சோட்டு நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு இங்க சீரியஸா ஒரு காம்படிஷன் நடக்க போகுது அதுல பண்டி மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் பண்டி அவங்க கிட்டயே ஃபர்ஸ்ட் கன்ன கொடுத்து ஷூட் பண்ண சொல்லிரு அதுக்கு அப்புறம் நீ ஏமாத்திட்டேன்னு சொல்லிருவாங்க அதுவும் கரெக்ட் தான் இந்தாங்க கன்னு நீங்களே ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுங்க ஐயா இரண்டாவதா ஷூட் பண்ணுவேன் இந்தாங்க தூக்கி போடுறேன் கன்ன புடிங்க மோனா உன்னோட கையில தான் நம்ம லைஃப் இருக்கு மோனா பாத்து கேர்ஃபுல்லா ஷூட் பண்ணு ஓகே டென்ஷன் ஆகாத நான் உனக்கு பக்கத்துலயே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீ கவலைப்படாத லீசா இதெல்லாம் நமக்கு சப்பா மேட்டர் தானே மோனா உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கதை பேசாம ஷூட் பண்ணு மோனா ஓகே இப்போ ஷூட் பண்ண போறேன் 3 2 1 கோ அந்த அக்கா ஷூட் பண்ணது ஒண்ணு கூட பலூன் மேல படல மோனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மோனா பலூன்ஸ் பார்த்து ஷூட் பண்ண சொன்னா எங்கயோ பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ கன்ன ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடு ரெடி 1 2 3 கோ வாவ் எக்ஸலென்ட் லிசா இதே மாதிரி எல்லா பலூன்ஸையும் ஷூட் பண்ணிடு ஐயோ போச்சு இவ ஷூட் பண்ண மாட்டான்னு நினைச்சா சூப்பரா ஷூட் பண்றாளே நம்ம இன்னைக்கு முடிஞ்சோம் ஓகே ரெடி 1 2 3 கோ அவ்வளவுதான் உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் முடிஞ்சது கன்ன பண்டி கிட்ட கொடுங்க ஹே பண்டி ரொம்ப சந்தோஷப்படாத என்னாலயே ஒரு பலூன் தான் ஷூட் பண்ண முடியுதுனா உன்னால அத கூட ஷூட் பண்ண முடியாது அதையும் பாத்தறலாம் கன்ன குடு முதல்ல ஹே பண்டி என்ன முதல் ஷாட்லயே ஒரு பலூனை உடைச்சிட்டாரு சூப்பர்னா ரொம்ப சந்தோஷப்படாத பண்டி ஒரு பலூனை உடைக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் கிடையாது மீதி பலூன்ஸ உடைச்சு காமி ஹாய் அங்க பாருங்க ஒவ்வொரு பலூனா ஸ்லோ மோஷன்ல உடையுது அண்ணா சூப்பர்னா என்ன மோனாலிசா உடைக்கவே முடியாதுன்னு சொன்னீங்க எல்லா பலூனையும் உடைச்சு காமிச்சிட்டேன் பாத்தீங்களா இப்போ என்ன சொல்றீங்க எங்க அண்ணா எல்லா பலூனையும் உடைச்சிட்டாரு ஜிங்கி சக்கா ஜிங்கி சக்கா ஜிங்கி சக்கா மோனாலிசா தோத்துட்டாங்க டண்டனக்கா 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 பண்டி அண்ணா ஜெயிச்சிட்டாரு நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி 24 hours நாங்க என்ன சொன்னாலும் கேக்கணும் ஓகேவா 24 hours எல்லாம் முடியாது வேணா ஒரு 2 hours கேக்குறோம் ஓகே என்ன காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகறதுக்கு முன்னாடி 24 hours னு சொல்லிட்டு இப்ப 2 hours னு மாத்துறீங்களா மோனா நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி செஞ்சு தான் ஆகணும் இல்லாட்டி இவங்க நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க வா போலாம்